எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து டென்ஷன் பற்றி. டென்ஷன் இல்லை எது எந்த மற்ற எந்த விதமான எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் எமோஷன்ஸ் எல்லாத்த பற்றியும். ஸோ அது வந்து நல்லதா கெட்டதா, அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா இல்லை நம்மளுக்கு அது பிரச்சனையாக இருக்கா என்ன அப்படின்னு. ஏன்னா நார்மலாக பார்த்தோம்னா பொதுவான ஒரு அபிப்பிராயம் வந்து டென்ஷன் இருக்கக்கூடாது, வருத்தம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, பதட்டம் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பீனியன் தான் எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா. ஜென்ரலாக நம்ம பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அதை பற்றி ஒரு புரிதல் நம்மளுக்கு இருந்தால் இன்னும் பெட்டராக ஹேண்டில் பண்ண முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து புரிதல் வந்துடுச்சு, எனக்கு புரிஞ்சிடுச்சு, விஷயம் புரியுது, இது உணர்வுக்கு அகத்தில் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு புரியுது, ஆனாலும் வந்து பயம் வருதே, பதட்டம் வருதே, டென்ஷன் வருதே அப்படின்ட்டு சில பேர்லாம் அந்த கேள்விகள்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் ஒரு கிளாரிஃபை பண்ணுற மாதிரி ஒரு டாபிக். ஸோ அதனால் அதை பற்றி பேசலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். ஸோ டென்ஷன் இல்லை இந்த விதமான எந்த விதமான ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ், பயம், பதட்டம், கவலை எல்லாமே வந்து நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு புரிதல் புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்புறம் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதனால் உங்களுடைய ஒப்பீனியன் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், அப்புறம் நம்ம கேள்விகளுக்கு போகலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஃபஸ்ட்டு டென்ஷன்னா நல்லதா கெட்டதா, ஏன், எதுக்காக, எந்த மாதிரி பார்க்குறீங்க அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பேசணுன்னா நீங்கள் ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். காந்திநாத் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ ஹலோ. சொல்லுங்க சார். சார் நான் காந்திநாத் கிருஷ்ணகிரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார். எஸ் சார். வணக்கம் சார். சார் டென்ஷன் வந்து அது வர வேண்டியதுதான் சார். நமக்கு எதிர்மறையான மாற்றங்கள் அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய நம்ம செயல் நடத்தக்கூடிய இது செயல் நடக்கலன்னா அது டென்ஷன் இயற்கையா வர்றதுதான் சார். அது ஏத்துக்கக்கூடியதுதான். நமக்கு அதனால வந்து நமக்கு வந்து அதனால நம்ம உடல் ரீதியா நம்ம பாதிப்பு அடையும் கண்டிப்பா. இப்போ டென்ஷன் வருது, நம்ம செயல் செய்யறோம், அந்த செயல் செய்யும் போது அது எதிர்வினையா வரும்போது ஐயோ முடியலையே அப்படின்ற டென்ஷன் வரும். அதுல வந்து இயற்கை உடல் ரீதியில அதனால வந்து நம்ம உடலில் இருக்கிற செல்லுங்கள்லாம் ரொம்ப அழிக்கப்படுது. சரி, அதுல இருந்து விடுபட்டு வரணுன்றதுக்குண்டான பதிலுக்கு தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கிறேன் சார். சரி, ஓகே, கரெக்டுங்களா சார்? அதுல இருந்து எப்படி விடுபடுறதுன்றதுதான் நீங்க கேக்குறீங்க இல்லையா. ஓகே, விமலா மேடம் நீங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மேடம். இல்ல இப்ப நம்ம இந்த பாதையில கத்துண்டபடி வந்து டென்ஷன் வரதுங்கிறது அப்கோர்ஸ் நம்ம கையில இல்ல, மழை மாதிரி வெயில் மாதிரி அது வந்து இயற்கையா ஆட்டோமேட்டிக்கா வரப்போற ஒரு விஷயம். சோ அதுக்கு வந்து புறத்துல ஒரு வேலை இருந்ததுன்னா நம்ம வந்து அதை எடுத்துட்டு பண்ணலாம். சப்போஸ் அந்த மாதிரி ஒரு வேலை இல்லைன்னா ஒரு சைக்கிள் வந்து முடிஞ்சு போச்சு, அது வந்து அப்படியே நம்ம போக விட்டோம்னா அந்த ஒரு சைக்கிளோட இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற திருப்தியோட we can just leave it like that அப்படின்னு. ஓகே ஓகே ஓகே, thank you madam. டென்ஷன், பயம், பதட்டம் இந்த மாதிரி எந்த நெகட்டிவ் உணர்வுகளாக எடுத்துட்டாலும் சரி, இதை வந்து நம்மளுக்கு ஆக்சுவலாக நன்மை கொடுக்குதா இல்லை தீமை கொடுக்குதா, நல்லதா கெட்டதா அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். ஸோ நிறைய பேருக்கு புரிதலுக்கு அப்புறமும் இந்த மாதிரிலாம் இருக்கே அப்படின்ட்டு கேள்விகள்லாம் இருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் கருத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, வேற யாருக்காவது ஏதாவது கருத்து இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்க. பட் இது என்ன பிரச்சனையா இருக்குன்னா நிறைய பேர் ஐ மீன் ஃபோன்ல பேசும்போது கூட சொல்லுவாங்க, இந்த மாதிரி எனக்கு விஷயம் புரிஞ்சிடுச்சு, இந்த மாதிரி
அகத்துல எதுவும் செய்ய தேவையில்லை, அப்புறம் புறத்துல தான் நம்ம கவனம் இருக்கணும் அப்படின்லாம் புரியுது. பட் ஆனாலும் சில சுச்சுவேஷன்ஸ்ல, சில சமாளிக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ்ல, ரொம்ப சீரியஸான மேட்டர் அந்த மாதிரி போகும்போது டென்ஷனோ பயமோ பதட்டமோ வருது, அது என்ன பண்றது அப்படின்ற மாதிரி சிலர் பேர் கேட்பாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றது? அது வந்துச்சுன்னா அப்போ திருப்பி எனக்கு புரிதல் சரியா இல்லையோ, எனக்கு புரிதலில் ஏதாவது டவுட் இருக்கா, இல்லை புரிதல் வந்து இன்னும் கிளியராக புரிஞ்சுக்கணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஸோ அதனால தான் இந்த டாபிக் எடுத்து அதை பற்றி கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஸோ டென்ஷன், பயம், பதட்டம், கவலை, வருத்தம், இதெல்லாமே வந்து உணர்வு லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், உணர்வு லெவலில் எதுவுமே வந்து தாழ்ந்தது இல்லை உயர்ந்தது அப்படின்னு எதுவுமே கிடையாது, இல்லை நல்லது கெட்டது அப்படின்னு எதுவுமே கிடையாது, ஹை லோ குட் பேட் அப்படின்னு எதுவுமே கிடையாது உணர்வு இல்லை. ஏன்னா உணர்வு எல்லாமே வந்து நம்மளை மீறி, நம்மளை கேட்காமையே, நம்ம கண்ட்ரோலில் இல்லாமே வருது. அந்த சுச்சுவேஷனில் உங்கள் இயல்புக்கு என்ன உணர்வு வரணுமோ அதுதான் வருது. ஸோ அதனால் அது நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லை. ஸோ அது வந்து நம்ம டென்ஷன் வர்றது, அந்த உணர்வை வந்து நம்ம எந்த குறையுமே கண்டுபிடிக்க முடியாது, அது வந்து வர்றது தான், அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வருது. எனக்கு பிடிக்கலனாலும் பிடிக்கிட்டாலும் வருது, அவ்வளோதான். ஸோ அங்கே வந்து நம்ம எதுவுமே கண்ட்ரோலே இல்லை. பட் இதை செயல்படுத்துகிற விதத்தில் தான், இந்த டென்ஷனை பார்த்து நம்ம டென்ஷன் ஆக தேவையில்லை. அந்த டென்ஷன் வந்துடுச்சே எனக்கு, இல்லை எனக்கு இது வரக்கூடாது, இந்த இந்த உணர்வு எனக்கு வரக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்து டென்ஷன் ஆகும்போது, இல்லை அதை நினச்சி முரண்படும் போது தான், அந்த அந்த உணர்வுலேருந்து நம்ம முரண்படும் போது தான் வந்து அது ஒரு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாவே ஆயிடுது. அதர்வைஸ் வந்து வந்துட்டு போற மாதிரி ஒரு விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வீட்டில் வந்து நம்ம இந்த எலக்ட்ரிக் எலக்ட்ரிசிட்டி போர்டுலாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஒரு ஹை வோல்டேஜ் வந்துச்சுன்னா ஒரு இண்டிகேட்டர், ஒரு ரெட் லைட் எரியும் அப்படின்னு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. ஹை வோல்டேஜ் இல்லை, சரியா ஏதோ பிரச்சனை இருக்குன்னா ஒரு ஒரு ரெட் லைட் அந்த மாதிரி எரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஏசி ஸ்டெபிலைசர் அதிலலாம் வரும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து அந்த ஸ்டெபிலைசர், அந்த அந்த ரெட் லைட் இண்டிகேஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அந்த இண்டிகேட்டர் உட்காந்து ஆஃப் பண்ணுறதுல நம்ம வந்து எந்த பிரயோஜனமே கிடையாது. அந்த இண்டிகேட்டர் எப்படியாவது உடச்சி அதை காலி பண்ணிடணும், அதை ஆஃப் பண்ணிடணும்னு சொன்னீங்கன்னா அது பிரச்சனை வரும்போது சொல்லவே சொல்லாது, அப்புறம் நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஒரு அது வந்து ஒரு அலாம் மாதிரி, ஒரு சவுண்ட் அலாம் மாதிரி கொடுக்குது இல்லையா. நம்மளுக்கு வந்து என்ன என்ன விஷயம் வந்து பிரச்சனை எங்கேயோ இருக்குது அப்படின்னு அதை சொல்லுது, அவ்வளோதான். அது வந்து ஜஸ்ட் கம்யூனிகேட் பண்ணுது, அந்த விஷயத்த எடுத்து சொல்லுது நம்மளுக்கு. ஸோ அதை உட்காந்து அடைச்சி, அதை உட்காந்து நீங்கள் எப்படியாவது அந்த அந்த இண்டிகேட்டரை உட்காந்து உடைச்சோ, இல்லை அதை காணாமல் போகணும்னு செஞ்சதுல எந்த யூஸும் இல்லை. அதுக்கு காரணமான எந்த பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு முக்கியமே தவிர, அந்த இண்டிகேட்டரை உட்காந்து நம்ம எப்படியாவது ஆஃப் பண்ணிடணும் அப்படின்ட்டு நம்ம நம்ம முயற்சி இல்லை அதில் இருந்ததுன்னா நம்ம முயற்சி இல்லாமல் வீணாயிடும் இல்லையா. இப்போ ஹை வோல்டேஜ் ஹை கரண்ட் வருதுன்னா நம்ம அந்த ஏன் அது வருதுன்னு சொல்லி அதை நம்ம போய் சால்வ், அதை அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம அந்த அந்த இண்டிகேட்டர் மட்டும் அலாம் மாதிரி ஏதோ ஒன்று அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அலாமை ஆஃப் பண்ணுறதுல நம்ம இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் அது அது உதவாது இல்லையா, நம்மளுக்கு பிரச்சனைக்கு உதவாது. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஒரு டென்ஷனோ பயமோ பதட்டமோ வருதுன்னா அந்த சிச்சுவேஷனுக்கு என்ன உணர்வு, அந்த சிச்சுவேஷன் சரியில்லை, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ அந்த டென்ஷனோ பயத்தையோ பதட்டமோ பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை, இல்லை அதோட முரண்பட தேவையே இல்லை, அது நேச்சுரலாக வந்துட்டுருக்கு. அது வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி காமிக்குது, இப்போ வந்து உனக்கு இப்போ வந்து ஏதோ ஒரு பிரச்சனைகரமான சிச்சுவேஷனில் இருக்கும் அப்படின்றத காமிக்குது, அவ்வளோதான். அது அதோட வேலையை கரெக்டாக செய்யுது. அது செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு தெரியவே தெரியாது, நம்மளுக்கு தெரியவே தெரியாது இல்லையா. அது வந்து அந்த டென்ஷனையோ பயத்தையோ பதட்டையோ பதட்டத்தையோ கொடுக்காமல் இருந்தால் நம்மளுக்கு அந்த ஏதோ ஒரு பிரச்சனைகரமான விஷயம் இருக்குது அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த டென்ஷனையோ பயத்தையோ நம்ம சால்வ் பண்ண வேண்டியதே கிடையாது, அங்கே டீல் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம டீல் பண்ண வேண்டியதெல்லாம் அது, அந்த டென்ஷன் வரத்துக்கான காரணம், அந்த செயல் என்ன செயல் நடந்திருக்கு, எதனால் அந்த டென்ஷன் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்ற அந்த விஷயத்தை தான் நம்ம போய் டீல் பண்ணலாமே தவிர, அந்த டென்ஷனையோ பயத்தையோ பதட்டத்தையோ நம்ம டீல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, டீல் பண்ணவும் முடியாது. ஏன்னா நீங்கள் பண்ணீங்கனாலும் அது நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை இல்லையா. டீல் பண்ண பண்ண தான் இன்னும் காம்ப்ளெக்ஸ் ஆகிட்டே இருக்கும். அந்த டென்ஷனோ பயமோ பதட்டமோ வந்து வரும்போது அது ஒரு ஜஸ்ட் ஒரு இண்டிகேட்டர் மாதிரி வந்துட்டுருக்கு. அதை நம்ம அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்து அதை அதை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஹேண்டில் பண்ணுறதுனால தான் அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிடுது. வரும்போது ஒரு சாதாரண சின்ன பிரச்சனையாக, ஒரு சின்ன இதுவாக வருது, அதை வந்து நம்ம பெரிய பிரச்சனையாக்கி நம்மளே அதை பிரச்சனையாக க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றது தான் உண்மை. ஸோ அதை நீங்களே நீங்கள் டெஸ்ட் பண்ணியும் பார்க்க முடியும். ஏன்னா ஒரு உணர்வு வருதுன்னா நீங்கள் அதை சும்மா விட்டுட்டீங்கன்னா அதுவே மறைஞ்சும் போயிடும். அது எப்படி தானாக வருதோ தானாக, அது தானாக வந்த மாதிரி தானாக மறைஞ்சும் போயிடுறது மாதிரி தான் இருக்குது உணர்வு.
பட் அதை நம்ம செயல் அதை ஏதோ பண்ணி நான் ஹேண்டில் பண்ண போறேன், ஏதோ ஒரு வகையில அதை சரி பண்ண போறேன், இல்லை ஏதோ ஒரு தக்க வச்சுக்க போறேன் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில நம்ம டீல் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாவே மாறிடுது. இல்லாட்டி அது வந்து சாதாரணமா வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ இப்படிதான் இருக்கு. அதுவும் இல்லாம அந்த டென்ஷனோ பயமோ வரும்போது தான் நம்மளுக்கு வந்து அந்த செயல்ல வந்து ஒரு அந்த செயலை சரியா செய்யறதுக்கான ஒரு டிரைவ், ஒரு உந்துதல்லே அதுல இருந்து தான் கிடைக்குது நம்மளுக்கு. ஏன்னா டென்ஷனே வரலன்னா நான் அதை செயல் செய்யணுன்ற ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஆர்வமோ இல்லை ஒரு அந்த ஃபோர்ஸ் உந்துதல்லே கிடைக்காது. ஸோ அதனால அது வர்றது வந்து அதை வந்து பிரச்சனைக்குரிய அம்சமாக நம்ம மாட்டி நம்ம திங்கிங்னால அது வரும்போது எந்த பிரச்சனையுமே கிடையாது. அது வந்து ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணுது. எப்படி ஒரு இண்டிகேட்டர் நம்ம கிலோமீட்டர் காரில் போகும்போதோ பைக்கில் போகும்போதோ கிலோமீட்டரில் இண்டிகேட் பண்ணுற மாதிரி அது இண்டிகேட் பண்ணுது, அவ்வளோதான். நீங்கள் உட்காந்து இண்டிகேட்டர் உடச்சி விட்டிங்கன்னா வேஸ்ட்டு. நீங்கள் ஸ்பீடாக போகிறீங்க அப்படின்னா பைக் ஸ்பீடை தான் கம்மி பண்ணும், இல்லை ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னா ஸ்பீடை தான் கம்மி பண்ணுமே தவிர இந்த இண்டிகேட்டர் உட்காந்து இண்டிகேட்டரை வேலை செய்யாமல் நீங்கள் உட்காந்து அதை உடச்சி அந்த முள்ளை எப்படியாவது வரவிடாமல் தடுக்கிறது வந்து நம்மளுக்கு வீண் வேலை இல்லையா. அதே மாதிரி தான் நம்ம டென்ஷனை நிறுத்துறதோ இல்லை பயத்தையோ பதட்டத்தையோ நம்ம எப்படியாவது தடுத்து நிறுத்திடணும் அப்படின்னு நினைக்கிறது அந்த கிலோமீட்டர் அந்த காமிக்கிற இண்டிகேட்டரை நம்ம நிறுத்தி உடச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான். அங்கே வேலையே இல்லை, அது சும்மா வேலை, அதோட வேலை வந்து ஜஸ்ட்டு காமிக்குது அவ்வளோதான். இப்படி போயிட்டுருக்கு, இவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்கீங்க, இது வந்து ஆபத்து, இது வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை காமிக்குது அவ்வளோதான் தவிர அதோட வேலை அதுதான் அவ்வளோதான். அங்கே போய் நம்ம செய்ய வேண்டிய வேலை எதுவுமே கிடையாது. நம்ம செய்ய வேண்டிய வேலை ஸ்பீடாக போயிட்டுருக்கோம், பைக்கில் ஸ்பீடாக போயிட்டுருக்கோம்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறதோ இல்லை என்ன பண்ணுறதோ, இல்லை ஸ்லோவாக போயிட்டுருக்கோம்னா கொஞ்சம் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வேலை வந்து அந்த செயலில் தான் இருக்கே தவிர அந்த இண்டிகேட்டரை உட்காந்து நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. இண்டிகேட்டர் வந்து ஜஸ்ட்டு சொல்லுது இப்படி இருக்குது அப்படின்னு விஷயம், அந்த மெசேஜை பாஸ் பண்ணுது அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி தான் டென்ஷன் பயம் பதட்டம் எல்லாமே எல்லாமே வந்து அந்த மெசேஜை பாஸ் பண்ணுது. உங்கள் செயலில் வெளியில் இருக்கிற புறத்தில் ஏதோ ஒரு செயலில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு, அது நீங்கள் கவனம் செலுத்தாட்டி உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் போயிடும், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை, ஸோ நீங்கள் வந்து ஏதோ பண்ணி இப்போ மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுது. ஸோ அந்த செயலை போய் நீங்கள் சரி செஞ்சு அதை அதை எது என்ன பண்ணுமோ அதுக்குண்டான ஆக்டிவிட்டி அதை எப்படி ஆக்ட் பண்ணி பண்ணால் அதை சரி பண்ண முடியுமோ அது மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா அந்த செயல் சரியாகும் அப்படின்ற ஒரு இதுதான். ஸோ அது இல்லாமல் டென்ஷனே வராமல் இருந்தால் நீங்கள் அந்த செயலை கூட சரி செய்யணுன்ற ஒரு டிரைவ் கூட வராது இல்லையா. ஏன்னா எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம பெரிய எதையுமே செய்யணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ஒரு இது கூட வராது இல்லையா. ஸோ அதனால் ஒரு பதட்டமோ பயம் வரும்போது நம்ம அதை அதை நோக்கி செயல்பட ஆரம்பிப்போம், இன்னும் அதை சரியாக செய்யணுன்ற ஒரு டிரைவ் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் அது அந்த விஷயத்தில் பார்த்தா அது நல்லது தான். செயலுக்கு சம்மந்தப்படுத்தி பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அது வந்தால் தான் நம்ம செயல்படவே முடியும். டென்ஷனே வரல பயமே வரலன்னா நம்ம செயல்படவே, அது வந்து ஒரு இண்டிகேட்டர் மாதிரி அது யூஸ் பண்ணி நம்ம அதை ஒரு பெனிஃபிட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி அதனோட தன்மை அதோட தனித்தன்மையிலே பார்த்தீங்கன்னா அது ஒரு உயர்ந்ததோ தாழ்ந்ததோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அது ஒன்லி இண்டிகேட்டர் மட்டும்தான், ஒரு மெசேஜ் அனுப்புது அவ்வளோதான். அது அதனால் வந்து அது தப்பு சரி இல்லை உயர்ந்தது தாழ்ந்தது நல்லது கெட்டது அப்படின்னு எப்படியுமே அதை பிரித்து பார்த்து இது பண்ணவே முடியாது. அதோட வேலையை செய்யுது அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டாவே நம்ம போதும். நம்ம வேலையெல்லாம் என்னென்னா அதை யூஸ் பண்ணி நம்ம செயலுக்கு செயலில் இன்னும் பெட்டராக சிறப்பாக எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்க முடியும். பட் அந்த உணர்வு ரீதியாக நம்ம அதை எதுவுமே பண்ண தேவையில்லை, பண்ணுறதுக்காக நம்ம கட்டுப்பாட்டிலும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்ம நிறைய பேருக்கு அந்த கேள்வி இருக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் அந்த அதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அங்கே எதுவுமே நம்ம உணர்வு பொறுத்த வரைக்கும் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அங்கே நம்ம பண்ண வேண்டிய விஷயமே. செயலில் தான் அந்த உணர்வுக்கான காரணம் என்ன இருக்கோ அந்த செயலை சரி செய்யலாம், அதை செயலை சரிப்படுத்தலாம் சீர்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆக்டிங் ஆக்ஷனில் நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எது சரிப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். பட் அந்த உணர்வு பற்றியே நம்ம கவலைப்படவோ முரண்படவோ இல்லை அதை சரி செய்யணுன்ற அவசியமே கிடையாது அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வந்துட்டிங்கன்னா அப்புறம் எந்த நெகட்டிவ் எமோஷன் வந்தாலுமே ஒரு பிரச்சனையாகவே இருக்காது. ஒரு டென்ஷன் ஆகட்டும், பயம் பதட்டம் கவலை துக்கம் எந்த எமோஷன் ஆகட்டும் நம்ம ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா நம்ம அது சும்மா விட்டிங்களாவே அதுவாக எப்படி தானாக வந்ததோ தானாக மறையிறதுக்கும் அது ரெடியாக இருக்குது. அது நம்மளா வலுக்கொட்டமே பிடிச்சி நான் ஏதோ பண்ண போகிறேன், நான் ஏதோ டீல் பண்ண போகிறேன், எனக்கு தெரியும் இதை டீல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து நம்ம ஏதோ பண்ணும்போது தான் அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகவே மாறிடுது.
இல்லாட்டி அது சாதாரணமா வந்து சாதாரணமா போகக்கூடிய விஷயமா தான் இருக்கு. ஸோ இப்படிதான் இருக்கு. உங்களுக்கு இதை பத்தின ஃபர்தரா இதை பத்தின கருத்துகள் இல்லை உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லை உங்களோட ஒப்பீனியன் வேற ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுனாலும் நீங்க ஷேர் பண்ணலாம், பேசலாம். ஆன்சர் இஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ நான் கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். டீட்டெயில்டாக எக்ஸாம்பிள்ஸ்லாம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் உங்களுக்கு அதை பற்றின ஏதாவது கருத்து இல்லை ஃபர்தராக அதில் திருப்பியும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை எப்படி பார்க்கணும், ப்ராக்டிக்கலாக அதை எப்படி அப்ளை பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இல்லை உங்களுக்கு அதை பற்றின ஏதாவது சஜஷன்ஸ் கூட, நான் இப்படி தான் பார்த்தேன் எனக்கு இப்படி யூஸ்ஃபுல்லாச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்கள் அனுபவம் இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஓகே, கவிதா மேடம் நீங்க பேசலாம். வணக்கம் ஐயா. ஆ வணக்கம் மேடம். ஐயா இப்போ ஐயா புடிதலுக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்றது எல்லாமே அது ஒரு டெம்பர் நிறைய குறைஞ்சிருக்கு, புரிதல் ஏற்பட்டதுக்கு எல்லாமே ஃபார் பெட்டரா தான் இருக்கு. பட் சம்டைம்ஸ் அந்த சிச்சுவேஷன் ரொம்ப வர்ஸ்டா இருந்ததுன்னா இப்போ இந்த அந்த டைம்ல அந்த புரிதல் மறந்து போயிடுது. அந்த சிச்சுவேஷனுக்குள்ளேயே இருக்கும்போது நம்மளால இது வந்ததும் மறந்து வந்தது தானா போயிடும்ன்றது அப்போ நம்மளுக்கு ஞாபகம் சுத்தமா வரல. அப்போ என்ன பண்றது? ஆனா கம்மியா இருக்கு, ஆனா சிச்சுவேஷன் ரொம்ப டஃபா இருந்தா அது நம்மளுக்கு ஞாபகம் வரல. உணர்வு வந்து ஓகே இவங்க மறந்துட்டாங்க கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ரா இருந்துட்டு போலாம், இல்ல நீங்க மறக்கல சோ அதனால இருக்க கூடாது உடனே போயிடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நம்ம இயற்கையில நம்ம கட்டுப்பாட்டுலயே கிடையாது. இது வந்து இயற்கையோட சிஸ்டம் இல்லையா, நம்ம புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். சோ இயற்கை சிஸ்டம் வந்து நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. நான் ஒரு ஒப்பீனியன் வச்சிருக்கேன்றதுனால அது நின்றுட்டு போறதோ இல்ல மெதுவா போறதோ இல்ல சீக்கிரம் போறதோ அப்படின்லாம் கிடையாது. நீங்க மறந்துட்டீங்கன்னா அதனால ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதை டீல் பண்ணாம இருக்கிறதா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். மறக்கிறது இன்னும் நல்லது ஆக்சுவலா, அதை டீல் பண்ணவே வேணாம் தானே சொல்றோம். ஸோ மறந்துட்டீங்கன்னா அதை டீல் பண்ணாம வேற எதுலையோ ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, சினிமா பார்த்துட்டு இருப்பீங்க இல்ல ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதை மறக்கிறது தான் கரெக்ட் ஆக்சுவலா. அதை பத்தி டீல் பண்ண வேண்டியது இந்த விஷயமே ஹோல், இந்த ஆன்மீகம் இல்ல நம்ம இந்த மனசை பத்தின விஷயமே வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு எதுவுமே பண்ண தேவையில்லை அப்படின்னு விட்டுட்டு தான் போறோம். எல்லாத்தையுமே விட்டுறது தான் சொல்றோம் நம்ம. ஸோ அதனால டீல் பண்ண வேண்டிய வேலையே கிடையாது. நம்ம இதை முடிச்சுட்டு வேற போய் வேலையை பார்க்க வேண்டியதான் அவ்வளவுதான். இதுல பேசுறதுக்கே ஒன்றும் கிடையாது. ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா புரிஞ்சுக்கிட்டு இங்க எதுவுமே எனக்கு வேலை இல்லை அப்படின்னு முடிச்சுட்டு தானே போறோம். அதனால திருப்பி ஞாபகம் வச்சுக்கணும் ஞாபகம் வச்சுக்கல அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க ஏன்னா இங்க நம்மளுக்கு வேலை இல்லையே, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த வந்து கரெக்டா செய்யணும், நான் மிஸ் பண்ணிடுவேணும் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா. இதை வந்து சரியா செய்யணுமே, ஐயோ நான் தப்பா பண்ணிடுவேணும் அப்படின்னு சொன்னா ஞாபகம் வச்சுட்டே கரெக்டா பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் பயிற்சி எடுத்து கரெக்டா பண்ணணும். இங்க வந்து எதுவும் செய்யாதீங்க அப்படின்றோம் அவ்வளவுதான். சோ செய்யாததை செய்யாதீங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கணுன்றது இல்ல. தப்பா சப்போஸ் உங்களை மறந்து செஞ்சிட்டீங்கனாலும் அதுவுமே ஓகே தானே, அதுவுமே நம்மளை மீறி நடந்தது செயல், உங்களை மீறி நடக்கிற ஒரு செயல் இந்த மாதிரிதான் எடுத்துக்கணும். அதையுமே என்ன மீறி நடக்குது, நான் செய்ய வேணாம் தான் நினைக்கிறேன் ஆனாலும் நடக்குது செயல் என்ன மீறி அப்படின்னா அதையுமே உங்களை மீறி நடக்குதுன்னு எடுத்துக்கிறீங்க. நாளடைவுல அதுவுமே விட்டு போயிடும். நீங்க எந்த அளவுக்கு அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோடய ஒட்டிட்டு இருக்க மாதிரி அது இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு அதை மறந்து போறீங்க, அதுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்கலன்னா அது தானா செயல்பட ஆரம்பிச்சிடும். ஸோ இங்க வந்து நம்மளா எதையோ செயல்பட வைக்கணும் அப்படின்னு நினைக்கதான் ப்ராப்ளமே. எந்த அளவுக்கு நீங்க அதை விட்டு விலகி போறீங்களோ அந்த அளவுக்கு அது ஃப்ரீயா அதுவா செயல்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் பார்க்கணும் இதூ. சொல்லுங்க மேடம். சரி யாரு பேஸ் பண்ணேன்னு சோ என்னோட டவுட் கிளியர் பண்ணலாம் திருப்பி வந்து சாரி. ஆ சொல்லுங்க. இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா, சொல்லிட்டு இருந்தீங்க பயம் வர்றது இப்போ ரொம்ப நல்லது, நம்மளுடைய ஃபர்தர் அப்படியே நம்ம வேலை பண்றதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு. இப்போ பிரபாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா பயம் சுத்தமா இல்லையா? அந்த வேலை நடந்தாலும் ஓகேதா இல்ல நடக்கலனாலும் அது தானா எப்படியோ நடந்துடும் ஒரு லெத்தாலஜிக்கல் ஒரு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது.
நிறைய வேலை இருக்கு பண்றதுக்கு. ஆனா கூட ஒரு மாதிரி இப்ப பண்ணி என்ன சாதிக்க போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூடு. அது எல்லா நாளும் இல்ல, ஆனா ஒரு 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 வாரத்துல மூணு நாள் இந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் தானா வருது. ஆனா திடீர்னு ஒரு ஸ்பீட் எனர்ஜி ஹை லெவல் பீக்ல இருக்கு. ஆனா திடீர்னு ஒரு நாள் ஒரு ஒரு எனர்ஜியுமே ஒண்ணுமே இல்லாத மாதிரி அப்படி இருக்கு. எனக்கு மட்டும்தான் இப்படி இருக்குமா இல்ல எல்லாருக்குமே இப்படி இருக்குமா? இல்ல, நிறைய பேருக்கு அப்படிதான் இருக்கும். ஸோ அது நேச்சுரல், உங்களுடைய நேச்சுரல் ஃப்ளோ, உங்களுடைய நேச்சுரல் சிஸ்டம் எப்படியோ அதோட அந்த ஃப்ளோலேயே நீங்கள் போகலாம். ஒன்றும் அதை மாற்றிக்கணுன்ற அவசியம் கிடையாது. பட் அன்லஸ் உங்களுக்கு செயலில் வெளிப்புறத்தில் ஏதாவது ஏதாவது இம்பார்ட்டன்ட் விஷயம், நான் இதை சரியாக செயல்படணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். மற்றபடி அதர்வைஸ் நேச்சுரல் ஃப்ளோவில் இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னுடைய வேலையை நான் பெர்ஃபெக்டாக பண்ணாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்ல அதான் அந்த மாதிரி அது உங்க ஒபினியனா கூட இருக்கலாம். பட் அதை நீங்க வேணா திருப்பி ஒரு தடவை ரீகன்சிடர் பண்ணி ஐ மீன் உங்களுடைய முக்கிய பிகாஸ் அந்த விஷயத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கறதுதான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து முடிவெடுக்கிறது தான் உங்களோட செயல்ல நல்லா இன்னும் சிறப்பா செய்யற மாதிரி இருக்கும். ஃபீல் இன்னும் சிறப்பா செய்யறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால அந்த விஷயத்துக்கு நீங்க நிஜமாவே முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா, நிஜமாவே அதை கரெக்டா பண்ணணும்ன்ற முக்கிய விஷயம் அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயமா அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணுவீங்க இல்லையா? ஸோ அதனால அந்த நீங்க வந்து ரீகன்சிடர் பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம், அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். மற்றபடி அதர்வைஸ் உங்க நேச்சுரல் ஃப்ளோல நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு செயல் ரீதியா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா நீங்க இருக்கலாம். உங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம், அதுல எந்த தப்பும் கிடையாது. ஓகே, தேங்க் யூ ஐயா, தேங்க் யூ சோ மச். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் எப்படி பார்த்துருக்கேன்னா, இந்த பயம், பதட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து புரிதலுக்கு முன்னாடி வந்து அது ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாவே இருக்கும். அது வந்து வரக்கூடாது அப்படின்ற மாதிரியே அதை உட்காந்து அது ஒரு பெரிய அதோட உட்காந்து போராடிட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதனால ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு எப்போவுமே ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம எனக்கு பிடிக்காத உணர்வுகள் இதெல்லாம் தான் வரணும், இப்படி தான் இருக்கணுன்ற மாதிரி நம்ம ஒரு முடிவு பண்ணி வச்சுருப்போம். அதனால ஏதோ ஒரு கான்ஸ்டண்ட்டாக ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும். புரிதலுக்கு வந்ததுக்கப்புறம் இது வந்து இதுதான் நேச்சுரல் ஸ்டேட்டு, இது அது பாட்டுக்கு அதோட வேலையை செய்யுது. எப்படி அந்த கிலோமீட்டர் அந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி காமிக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து அதோட வேலையை செய்யுது அவ்வளோதான். இது வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டு, இதோ உட்காந்து நம்ம என்னவோ நம்ம தான் இதை வந்து நான் நினச்ச மாதிரி தான் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப முட்டாள்தனமாக இருக்குது. இது வந்து எனக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்னால என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட் தான், எனக்கு கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்னால நான் நினைக்கிற மாதிரிலாம் இது வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ரொம்ப முட்டாள்தனம். இப்போ வந்து ஒரு நான் வந்து ஒரு டிவி வாங்கியிருக்கேன் வீட்டில், ஸோ அப்படின்றதுனால என்னோட டிவி தான், நான் தான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், அதனால நான் நினைக்கிற மாதிரிலாம் டிவி வேலை செய்யணும், சும்மா அதுவே வந்து டிவியே என்னை வந்து இங்கிருந்து அது மேலே ஏறி உட்காந்தா இங்கேருந்து பறக்கணும், இங்கேருந்து ஏதோ வேலை செய்யணும், அதுவே வந்து நான் மேலே காஃபி எல்லாம் போட்டால் அதுவே சூடு பண்ணி கொடுக்கணும், இந்த மாதிரி இஷ்டத்துக்கு நம்ம இஷ்டத்துக்கு ஏதோ ஏதோ நான் என்னென்ன கற்பனை எல்லாம் வச்சிருக்கணும் அதெல்லாம் அது மேலே திணிச்சு அது அந்த மாதிரி வேலை செய்யணும்னு நினைச்சிங்கன்னா அது அது எப்படி வேலை செய்யும்? அதோட வேலை என்னவோ அது எதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வேலை மட்டும்தான் செய்யும். அது வந்து ஒரு மிஷின், அவ்வளோதான். அதோட வேலை என்ன, அதுதான் செய்யும், இதெல்லாம் செய்யும், இதெல்லாம் செய்யாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதோட முரண்பட தேவையில்லை. எனக்கு அது இதுதான் செய்ய முடியும்னு தெரியும், அதை அது வேணும்னா அதுகிட்ட போய் செஞ்சுக்கலாம், இல்லை இது இல்லைன்னு தெரிஞ்சிடும், அவ்வளோதான். இது கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம வந்து அதோட முரண்பட போறதில்லை. ஸோ இங்க வந்து அது அது இதுதான் இந்த வேலையை தான் செய்யும், இந்த வேலையை செய்யலைன்றது பிரச்சனையே கிடையாது. அந்த ஒரு கவலையோ வருத்தமோ இல்லை ஒரு முரண்பாடோ உருவானா கூட அது பிரச்சனை கிடையாது. அதோட நம்ம எப்போ முரண்படுறோமோ அந்த செகண்ட் ஸ்டெப்ல தான் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகரமா நம்ம மாத்துறோம். அந்த அளவுல அதன் அளவுல அது தானா அந்த அந்த உணர்வு வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. ஒரு முரண்பாடே வந்தால் கூட அது பிரச்சனை கிடையாது. பட் அதனோட நம்ம முரண்படும் போது தான் வந்து அது பிரச்சனைக்குரிய விஷயமா நம்ம ஆக்கிடுறோம். ஒரு சாதாரண ஒரு 10% வர விஷயத்தை வந்து ஒரு 100% பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா நம்ம மாற்றி அது ஒரு பிரச்சனையாக உட்காந்து டீல் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஸோ நம்மளுக்கு நாமே முரண்பட்டு அது ஒரு பெரிய என்ன சொல்கிறது ஒரு பிரச்சனையாக மாற்றிடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி நம்ம புரிதலுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி தான் அதோட ஒரு பெரிய போராட்டமாக இருந்தது. பட் புரிதலுக்கு அப்புறம் இதுதான் இயற்கை, ஸோ இது இப்படி தான் வேலை செய்யுது, நம்ம இதை போய் நம்ம உட்காந்து நம்ம இது இப்படி தான் வேலை செய்யணும்ட்டு நம்மளுடைய கருத்தை நம்ம திணிக்கிறது வேஸ்ட்டு.
அப்படின்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அது இப்படிதான் வருது, நம்ம என்ன செயல் செய்யணுமோ அதை போய் செய்யலாம் அப்படின்ற மாதிரி புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஸோ இந்த பயம் பதட்டம் கூட யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் பயமே வரல இல்லை பதட்டமே வரல, சப்போஸ் ஒரு எக்ஸாம் எழுதணும் இல்லை ஏதோ ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பயமோ பதட்டமோ வரலைன்னா கூட உங்களுக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக எடுத்துப்போம். இல்லை இன்னும் பெட்டர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரே ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிஸ்னஸில் நம்ம பணம் இன்வெஸ்ட் பண்ணுறோம், எங்கேயோ ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகமோ இல்லை பயமோ இல்லை ஒரு அதை பற்றின ஒரு டவுட்டோ எதுவுமே வரலன்னா நம்ம பிளைண்டாக போய் எல்லாம் ஒர்க் ஆகும் 100% சக்ஸஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் நமக்கு வந்து சொல்கிறாருன்னா நம்ம பாட்டுக்கு பிளைண்டாக போய் இன்வெஸ்ட் பண்ணுவோம், எதுவுமே அந்த ஒரு தயக்கமோ இல்லைன்னா நம்ம போட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக போய் பண்ணிவிடுவோம். பட் சப்போஸ் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அது வந்து பயங்கரமாக அடி வாங்குவோம் இல்லையா, லாஸ் ஆகும் இல்லை அது நம்ம பண்ணுற விஷயம் சரியாக போகலன்னா நம்மளுக்கு தான் லாஸ். ஸோ அப்போது ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு 10 தடவை யோசிக்கிறது, கொஞ்சம் ஒரு பயமோ இல்லை தயக்கமோ அதெல்லாம் வந்ததுன்னா அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ நம்ம. அப்போ அதனால் இன்னும் 2 தடவை யோசிக்கலாம், இன்னும் 2-3 பேர்கிட்ட கேட்கலாம், இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்களா, உங்களுக்கு இதை பற்றி உங்கள் விஷயம் தெரியுமா, இதனால் ஏதாவது பிரச்சனை வருமா, நான் இதை பண்ண போகிறேன் அந்த மாதிரி. இல்லை அதை பற்றி படிக்கலாம், கூகுள் வெப்சைட்டில் போய் படிக்கலாம், புக்ஸில் எடுத்து படிக்கலாம், இது நிஜமாகவே கரெக்டு தானா, இந்த பிஸ்னஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஸோ அந்த தயக்கம் வந்ததுனால நம்ம அதை யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பெட்டராக அனலைஸ் பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதோட ரிஸ்க் என்னென்ன பிரச்சனை வரலாம் அப்படின்றத முன்கூட்டியே யோசிச்சு அப்போ அது வந்ததுன்னா இதெல்லாம் பண்ண முடியும், இப்படி பண்ணால் இதை சால்வ் பண்ண முடியும் அப்படின்ட்டு ஒரு ரெடியாக இருக்கும் நம்ம அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு. அதனால் அந்த வகையில் இது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இல்லாட்டி நீங்கள் இப்போ எல்லாமே சந்தோஷமாக ஜாலியாக இருந்ததுன்னா எதுவுமே யோசிக்க மாட்டேன், யோசிக்கமான நம்ம பாட்டுக்கு என்ன விஷயம் செய்கிறோமோ ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக செஞ்சு ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதனால் ஒரு வகையில் இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால் இது வந்து தான் ஆகணும், இப்போ ஒருத்தர் கேட்டாங்க அது வந்து தான் ஆகணும், பயமே வரலன்னா பதட்டமே வரலன்னா தப்பு அப்படின்ற மாதிரிலாம் அந்த மாதிரி எடுத்துக்க தேவையில்லை. பட் அந்த பயம் வர்றதுனால ஒரு பிரச்சனை அப்படின்னு எடுத்துக்கும் போது அப்படி இல்லை, இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது, இது எல்லா உணர்வுமே வந்துட்டு போகிற விஷயந்தான், எதுவுமே உயர்ந்தவை தாழ்ந்தவை அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படின்னு பார்க்குற மாதிரி பார்க்குறதுக்காக. ஸோ இதுவுமே ஒரு பாசிட்டிவாக யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி அதுக்காக சொல்கிற விஷயம். அதனால் அது வரலன்றதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் அந்த செயலுக்கு நீங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது இல்லை அதனால் சரியாக செயல் நடக்கலை அப்படின்னா அதை இன்னும் 2 தடவை யோசித்து இன்னும் நல்லா விசாரித்து அதை பற்றி நல்லா கன்சல்ட் பண்ணி இல்லை அதை துறையில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசியோ இல்லை அவங்க அட்வைஸ் எல்லாம் வாங்கி அவங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்டு இன்னும் அந்த செயலை பெட்டராக செய்யலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதெல்லாம் பண்ணலாம். மற்றபடி பயம் வரணும் வரக்கூடாதுன்றதெல்லாம் நம்ம கையில் கிடையாது, அந்த உணர்வு ரீதியாக அந்த உணர்வு லெவலில் நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லை. ஸோ அந்த மாதிரி அந்த அர்த்தத்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கா, இல்லை உங்கள் கருத்து இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். சொல்லுங்கள் மேடம். எங்க ஸ்கூல் நான் ஒரு ஸ்கூல் ஒரு டீச்சரா இருக்கேன் சார். ஓகே. இப்போ யூஷுவலா நான் வந்து ரொம்ப பயப்படுற கேரக்டர். ஓகே. சோ ஒரு இந்த ஸ்கூல்ல போனதும் எனக்கு வந்து ஒரு டஃப் சிச்சுவேஷன், ஒரு கலீக் கூட நிறைய டஃப் சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணேன். ஓகே. வீட்ல வந்து ஹஸ்பண்ட் கிட்டயும் பையன் கிட்டயும் அதை பத்தி ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். சோ ஆனா அங்க எதுவுமே பேச மாட்டேன், இங்க வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அவங்க வந்து வேலை டிரான்ஸ்ஃபர் ஆகி பஞ்சாப்க்கு போயிட்டாங்க. இப்ப திருப்பி ஒரு கேள்விப்பட்டா அவங்க திருப்பி வர போறாங்க. அவங்க வர போறாங்கன்னு அந்த ஒரு 2 days எனக்கு அவ்வளவு பயமா இருந்தது, அவ்வளவு பயமா இருந்தது, என்னால எந்த ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. சோ ரொம்ப ரொம்ப பயமா இருந்தது. அண்ட் அப்போ ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு 2 நாள் கழிச்சுதான் அது ஸ்ட்ரைக் ஆச்சு, நம்ம ஏன் அந்த பயத்துக்குள்ள இருந்து பார்க்க கூடாது அப்படின்னு. அந்த பயம் ஃபுல்லா எக்ஸ்பைர், ஏன் அந்த அம்மா மேல பயம் வருது. சோ ப்ரீவியஸா அந்த அம்மா அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க, சோ ஃபியூச்சர்லயும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. சோ பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர், சோ இந்த 2 thoughts தான் வந்து போயிட்டு இருக்கு. சோ ப்ரெசன்ட்ல இப்பதைக்கு எந்த இதுவும் இல்ல. அந்த தாட்குள்ளயே அப்படியே இருந்தேன், ஃபுல்லா அக்செப்ட் பண்ணி. ஆமா நான் தோத்துட்டு, அந்த அம்மா பார்த்தா எனக்கு பயம் தான், அதை ஃபர்ஸ்ட் என் மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா அது அப்புறம் அது ஃபுல்லா சரண்டர் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ ஐ அம் ரெடி டு ஃபேஸ் தி சேலஞ்ச். அந்த மாதிரி ஒரு
இருக்கு. இப்ப இத ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு எது மேலயும் பயம் இல்லை, எதை பத்தியும் பயம் இல்லை. அதோ ஒர்க் பண்றது சப்மிட் பண்ணா கூட என்ன பரவாயில்ல, ஏதோ பண்ணிக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட், ஒரு லேசி ஆட்டிடியூட் எனக்கு வந்துச்சு. அதுக்காக தான் நான் அந்த கேள்வி கேட்டேன். என்னால எதா இருந்தாலும் ஓகே ஃபேஸ் பண்ணிக்கலாம், சேலஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு ஆன் டைம் சப்மிஷன், ஆன் டைம் வேலைன்றது இப்போ அது அந்த அது வந்து இப்போ அந்த ஆக்டிவ்னஸ் கம்மியான மாதிரி ஃபீல் பண்றையா? ஓகே, இல்ல அது வந்து உங்களுக்கு உங்களுக்கு செயல்ல அதனால ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா அதை கரெக்ட் பண்ணிக்கிறதுக்காக நீங்க ஏதாவது பண்ணலாமே தவிர, மத்தபடி சும்மா நீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்றதுக்காக எல்லாம் நீங்க பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. மேபி நீங்க ரிலாக்ஸ்டா ஃபீல் பண்றீங்க, நீங்க சொல்ற மாதிரி அதை பத்தி பயம் இல்லை, எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வருதுன்ற மாதிரி எடுத்துக்கலாம். ஆனா அது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது இப்ப வந்து எனக்கு கொஞ்சம் கூட அந்த பயமோ ஒரு பதட்டமோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. அந்த பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்தா கூட ஓகே ஃபைன், என்ன வந்தாலும் ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ரொம்ப அதீதமான ஒரு தைரியம். அந்த டைமென்ஷனே எப்படி இருந்ததுன்னா எனக்கு என்லைட்மெண்ட் கிடைச்ச மாதிரி இருந்தது. இன்னும் அப்போ நான் உண்மையிலுமே ஞானின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். இல்ல உண்மையாவே தான், இதுல என்ன டவுட் உங்களுக்கு? இல்ல அடுத்த செகண்ட் வேற சிச்சுவேஷன் வரும்போது மறந்து போயிடுது இல்லையா? இல்ல இல்ல அதான், அது வந்து ஒன்னும் இது கிடையாது. அது வந்து நார்மல் என்லைட்மெண்ட், நம்ம வந்து ஒரு ஏதோ ஒரு ஸ்பெஷல் பவர் இல்ல சூப்பர் ஹியூமன்ற மாதிரி ஒரு நம்மளுக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், பட் அது அந்த மாதிரி கிடையாது. சாதாரண விஷயம் தான். நம்ம வந்து இப்படி எப்படி இதை வேலை செய்யுதுன்னு தெரியாம நம்ம தப்பா டீல் பண்ணிட்டு இருந்தோம், இப்ப எப்படி கரெக்டா டீல் பண்றோம் அவ்வளவுதான். அதுதான் என்லைட்மெண்டே. எப்படி வேலை மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி கரெக்டா டீல் பண்றது தான் விஷயமே, அவ்வளவுதான். தவிர இதுல எதுவும் ஸ்பெஷலாக நம்ம ஏதோ பெரிய ஸ்பெஷல், ஏதோ பயங்கரமா எக்ஸ்ட்ரா ஆர்டினரி அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. சாதாரண விஷயங்களை சாதாரணமா டீல் பண்ணவே போதும். முத்துமாரி சார், நீங்க நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குதுங்களா சார்? கேக்குது சார், பேசுங்க. என்னுடைய அனுபவங்க சார், இந்த ஐயாவுடைய பாதைக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து கோபம் வரும்போது அதுல செயல்பட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த கோபத்துக்கு செயல்பட்டதுக்கான பிரச்சனைகளை சால்வ் பண்றது அது மாதிரி போய்கிட்டு இருந்த லைஃபு. இப்போ வந்து என்னன்னா, கோபம் எனக்கு கட்டாயமா நான் வர வைக்கிற மாதிரி ஒரு நடிக்க வேண்டிய நிலையும் இருக்குது. ஏன்னா மக்கள்கிட்ட வந்து சில விஷயங்களை ஹேண்டில் பண்றதுங்கிறது இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ரொம்ப அமைதியா நம்ம ஐயாவோட புரியலப்பறம் ரொம்ப போராட்டங்கள் இல்லை, நம்ம காரியங்கள் எல்லாம் சரியா போய்கிட்டு இருக்கு, சரியான வேலை உண்டு, இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப ஒரு இதாக போயிட்டு இருக்கனால சில பேர் கொஞ்சம் இதில் டிஸ்டர்ப் பண்ணும்போது அவங்களுக்கு சில மாதிரியா வந்து இல்லை நம்ம கொஞ்சம் கோபப்படுற மாதிரி நடிக்க வேண்டியிருக்கு. அதுக்கெல்லாம் ஒரிஜினலாக கோபம் வந்தாலும், ஆனால் அந்த கோபம் வந்தாலும் அது சரியாக தெரியுது இந்த கோபம் தேவையில்லை அப்படிங்கிறது. அது ஒரு அதுவாகவே ஒரு நிதானத்துக்கு வருது, இல்லை இந்த இடத்துல நான் கோபப்பட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வராத கோபத்தையும் கூட வர வைக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோபத்தை வந்து காட்டி தான் ஆகணும், வழி இல்லை, இல்லை நம்ம கோபப்பட்டு தான் ஆகணும், கோபப்படுறது வந்து எனக்கு இவ்வளவு கோபம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் இருக்குது. ஆனா அந்த கோபம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு போராட்டமான கோபமா வரும், அந்த கோபத்தை எடுத்து செயல்படுத்தும் போது வந்து நிதானம் இருக்காது. இப்போ அந்த கோபத்தை கூட நிதானத்தோட வந்து செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சில நேரம் கோபத்துகளை வந்து பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. இது ஒரு அனுபவங்கள் இப்ப இடப்பட்ட காலங்கள் இல்லையா? ஓகே, அதான் முதல்ல நம்ம கட்டுப்பாட்டுலயே இல்லாம இருக்கு, இப்போ உங்க கட்டுப்பாட்டுல இருக்கு, சோ நீங்க எப்படி வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம்ன்ற மாதிரி. நம்மளே அதுக்கு அடிமையாயி அது எப்படி எல்லாம் நம்மளை இழுத்துட்டு போதோ அந்த அப்படி எல்லாம் அந்த சைட்லாம் நம்ம போயிட்டு இருந்தோம். இப்போ நம்ம நம்ம கட்டுப்பாட்டுல அது இருக்கு. நீங்க எப்ப வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல வேணாம்னா யூஸ் பண்ணிக்காம இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கு. ஆமாங்க ஐயா, அப்ப அது மாதிரியான ஒரு நிதானத்துக்குலாம் வந்தேன் ஐயா. ஓகே, ஏன்னா இனிமேல் வந்த அந்த அது அது சம்பந்தமா எனக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அது எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அறிவு வந்து ஒரு தெளிவு ஒரு நிதானத்திலையும் செயல்பட முடியுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மனம் வந்து ஏதாவது செயல் செய்யணும் போது ரொம்ப போட்டு செய்யணும் செய்யணும்னு செஞ்சு அது வந்து ஒரு உள்ளுக்குள்ள ஒன்று ஒரு ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்.
ஆனா அந்த சேல் செய்ய போறது சாந்தரமா இருக்கும். ஆனா அதனுடைய தாக்கம் காலையில இருந்தே ஆரம்பிச்சிடும். காலையில இருந்தே நீ அதை செய்யல, நீ அதை செய்யணும், அந்த டைம் வந்துருச்சு, இது வந்துருச்சு, அப்படி இப்படின்னு ரொம்ப போட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். ஆனா இப்ப அந்த டிஸ்டர்ப் வருது. ஆனா என்னன்னா, இல்ல அந்த காரியம் அந்த டைம்ல நடந்துடும், அது வந்து ஒண்ணும் பெரிய வயிற்று நடன்னு சாதாரணமா தூங்கிடலாம் முடியுது. நானைக்கு அவ்வளவு தூங்கிட்டேன், தூங்கிட்டேன். அப்புறமா பார்த்தா அந்த அந்த டைம் வந்தோடனே கரெக்டா அந்த காரியங்கள்லாம் முடிஞ்சுட்டு நான் வீட்டுக்கு வந்து யோசனை வந்துட்டேன். அப்ப வந்து நாம தான் போட்டு வீணா போட்டு அதோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்கோம். ஆனா அந்த காரியம் நடக்கூடிய நேரத்துல கரெக்டா நடந்துருதான் செய்யுது. அந்த அந்த பிக்ஸைடு அந்த பிக்சிங் பண்றது மட்டும்தான் நம்முடைய வேலை. ஆமா, சாயந்தரமா போய் அதை போய் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு அது அதை பண்ணிட்டு விட்டுறணுங்கிறதுதான். ஆனாலும் வந்து அது பண்ணும்போது அது ஓரளவுக்கு பண்ணுதான் அந்த அந்த ஸ்பீடு நிறைய குறைஞ்சிருக்குங்கிறதே நல்லா புரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா சில நேரம் அதோடையே போராடி கடைசி நேரத்துல அது செய்யாம விட்ட காலங்களும் உண்டு. சரி, கடைசி நேரத்துல ஏன்னா அதுதான் இருக்கிற ஜாக்கி எல்லாம் எடுத்துருந்தேன், செய்யணும் 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 செய்யணும்னு அதுல ஒரு வேலை போய் பார்க்க வேண்டியிருந்தது. இன்னைக்கு சாயந்தரமா அந்த போகக்கூடிய வேலை வந்து இன்னைக்கு கண்டிப்பா போகணும் அப்படிங்கிறது. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐயாவுடைய புரிதல் அதான் அன்னைக்கு எங்க வீட்டுல எல்லாம் போய் சொல்லிட்டு இருந்தேன், மறு ஜென்மம் வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இது ஒரு இந்த வாழ்க்கை கிடைச்சதெல்லாம் வந்து பெரிய ஒரு இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய இது மாதிரி வந்து சில விவசாய வேலைகள் வந்து ரொம்ப போராடி போராடி செஞ்சு உடம்புலாம் இழைச்சு போயிருந்தேன். இப்ப ஆள் வந்து காணாமட்டேன், ஆனா மறுபடியும் எப்படி வந்து குறைக்கிறதுங்கிற மாதிரி இப்ப அது ஒரு போராட்டம். ஓகே, அதுக்கு ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணணுமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஆனா அதே வேலையை நான் தான் செய்யறேன். இதுக்கு முன்னாடி நான் தான் செஞ்சுட்டு இருந்தேன், ரொம்ப படாத பாடு போட்டு செஞ்சுட்டு இருப்பேன். இப்போ வந்து வேலைகளும் நடக்குது, அந்த வேலை இதோட பினிஷிங்கா நடக்குது. ஆனாலும் என்ன, சில நேரம் வந்து போய் கேட்கணும், இது நீ இந்த வேலை இன்னும் ஸ்பீடா செஞ்சிருக்கலாமா அப்படின்னு. அப்படிலாம் இல்ல, இந்த வேலை வந்து இவ்வளவுதான், இது கரெக்டா இருக்கிறதுனாலதான் அடுத்தடுத்து வேலை கொடுக்குறாங்க, அதனால எல்லாம் சரியாதான் போய்கிட்டு இருக்கு. ஏதாவது வந்து இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதும் இயற்கைதான் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிறப்பா இருக்குங்க. உங்க சேவைகள் நன்றிங்க. நன்றி, வாழ்த்து. நன்றி சார். நன்றி. ஆதிலட்சுமி மேடம், நீங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். எங்க வீட்டுல இப்ப கரண்ட்ல ஒரு பிரச்சனை. எனக்கு சொல்ல கூட தோணல, இப்ப நீங்க பேசிக்கிட்டே இருக்கும் போதுதான் சொல்ல தோணும். மருமகளுக்கு ஒரு டிரான்ஸ்பர், கவர்மெண்ட் ஸ்டாஃப். அவங்க போகிறதுக்கு பையன் வந்து கூட போக சென்னைக்கு போக மாட்டேன்னா, அவனுக்கு வேலை இங்கேதான், அதனால அவங்களுக்குள்ள சண்டை. நான் சரி எப்படியோ கணவன மனைவியும் எப்படியோ போறாங்கன்னு சும்மா ஜஸ்ட் ஒரு பார்வையாளரா இருந்துகிட்டே இருக்கு கிட்டத்தட்ட ஒரு மாசமா. இப்போ கொஞ்சம் இன்றைக்கு வந்து கொஞ்சம் உச்சமா, பையன் இல்ல பேரனும் இல்ல, என்கிட்ட கேக்குறாங்க இந்த உன் பையன் வரலன்னா நான் வேலைக்கு போய் ஜாயின் பண்ண மாட்டேன், பண்ணாம இங்க இருந்துகிட்டு நிம்மதிய கெடுத்துருவேன், இந்த வீட்டை என்ன செய்யறேன் பாருன்னு என்கிட்ட பேசினாங்க. நான் உடனே சொன்னேன், நீ என்ன வேணாலும் செய்ய, நான் இங்கதான் வந்துட்டோமே பகவத், நிம்மதிய ஒண்ணு செய்ய முடியாது, மனசு இப்படிதானே இருக்கு அப்படின்ற ஒரு தைரியத்துல, என் நிம்மதிய ஒண்ணும் நீ செய்ய முடியாது, அது பாட்டுக்கு எங்கிட்டதான் இருக்கும் அப்படின்னு பதில் பேசினேன். கொஞ்சம் எட்டி நின்னு பேசிட்டு இருந்தவங்க அந்த வீடு கடன் பண பிரச்சனைல டக்கு டக்குன்னு கிட்டக்க வேகமா ஃபோர்ஸா பக்கத்துல வந்துட்டாங்க. பார்க்கும்போது மனசுக்குள்ள ஐயோ பையனும் இல்லையே பேரனும் இல்லையே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பையன் வந்துட்டான், அப்படியே பேசிட்டு இருக்கு, நான் ரூம சாத்திக்கிட்டு இப்ப இதுல இருந்துகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல ஒன்னும் செய்ய முடியாது, அவங்க சின்னவங்க, நான் ஏஜ்டு, அந்த பயத்தெல்லாம் எப்படி. இது எனக்கு பல தடவை வந்து ஏற்பட்டுக்கிட்டே இருக்கு. நான் போலீஸ் வரைக்கும் கூட போனேன், அவங்க கூட வந்து அட்வைஸ் பண்ணாங்க, இன்னைக்கு கையை நீட்டல. ஆனா அந்த ஃபோர்ஸ் என்கிட்ட வேகமா வரும் பொழுது எனக்கு ஹலோ அப்படின்னு தோணுச்சு. இந்த மாதிரி சூழ்நிலை நான் எப்படி நடந்துக்கிறது சொல்லி கொடுங்க. இல்ல அதான் இதுல வந்து இதுதான் சரியான நடந்துக்கிறது, இதுதான் சரியான ஒரு இப்படிதான் நடந்துக்கணும், இதுதான் சரியான விதம், இது வந்து தப்பான விதம் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது.
உங்க சூழ்நிலைக்கு உங்களுக்கு எது சரின்னு படுதோ பிளஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பண்ண முடியுதோ சரியானதுன்னு ஒண்ணு இருக்கும் பட் அதை நம்மளால பண்ண முடியணும் இல்லையா ஐடியல் அப்படின்னு சொல்லுவோம் அது என்ன சொல்லுவோம் ஐடியல் தமிழ்ல இதுதான் கரெக்டான ஒரு விஷயம் இப்படிதான் செயல்படணும் அப்படின்னு ஒரு ஐடியெல்லாம் நம்ம வச்சுக்கலாம் பட் அதை நம்மளால பண்ண முடியணும் நம்மளுக்கு அது நம்மளுக்கு அதுல விருப்பம் இருக்கணும் நம்மளுக்கு அதுல அதுல நம்மளுக்கு ஒத்துக்கணும் எவ்வளவு விஷயம் இருக்கு சோ அதனால நீங்க அந்த மாதிரி எடுத்துக்க வேணா உங்களால என்ன பண்ண முடியுது இதை வந்து எப்படி இன்னும் கரெக்டா பண்ணலாம் இன்னும் எல்லாருக்குமே நன்மை சி ஃபைனலி வந்து உங்களுடைய உங்களுடைய நோக்கமும் என்னன்னா பிரச்சனை சுமூகமா முடியணும் தானே இல்லை நீங்க வந்து அவங்கள அவங்களை எப்படியாவது பிரச்சனைக்கு உள்ளாக்கணும் இல்ல பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இல்லை இல்லையா பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணணும் சேர்ந்து போய் இருந்தாங்கன்னா சரி ஆமா சுமூகமா சால்வ் பண்ணணும் ஆமா சோ அதுக்கு எது பெட்டர் இதுல என்ன யாரு சோ இதுக்கு நம்ம ஸ்டாண்டே கூட நம்ம தியாகம் செஞ்சாலும் ஓகே இல்ல நம்ம வந்து அத நம்ம கொஞ்சம் இது பண்ணாலும் நம்ம இதுதான் எனக்கு பண்ணணும்னு தோணுது ஆனா இதை பண்ணாம இருந்தாலும் எனக்கு ஓகே தான் ஏன்னா அதுதான் அங்க வந்து நோக்கம் ஃபைனலா அந்த எண்ட் ரிசல்ட் தான் முக்கியம் அதுதான் முக்கியம் தவிர நான் என்ன நினைக்கிறேன் இல்ல எனக்கு வந்து அதுல என்ன வந்து தப்பா நினைக்கிறாங்களோ இல்ல எனக்கு வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு தீமை பெரிய லெவல்ல இல்ல ஒரு சின்ன சின்ன லெவல்ல அதனால எனக்கு பிரச்சனை அப்படின்னா கூட நான் மேனேஜ் பண்ணிப்பேன் பட் ஃபைனல் எண்ட் ரிசல்ட் இதுதான் அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா நம்ம அந்த எண்ட் ரிசல்ட்டுக்கு எப்படிலாம் அதை போனோமோ அந்த அந்த பாதையை நோக்கி நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்மளுக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஐடியாஸும் கிடைக்கலாம் இல்லை நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படிலாம் பண்ணலாமா இப்படி பாசிபிலிட்டி இருக்கா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இப்படி பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்லாம் யோசிக்கவும் நம்ம ஒரு ஃப்ரீயா யோசிக்க முடியும் ஸோ அதை விட்டுட்டு நம்மளுக்கு நம்மளுக்கு எது நன்மையில் நம் எனக்கு தான் சரி நான் என்ன நினைக்கிறேனோ அதை தான் பண்ணணும்னு நினைக்காம அந்த விஷயத்துக்கு அந்த அந்த சிச்சுவேஷன் அந்த ப்ராப்ளமுக்கு என்ன எது கரெக்டான சொல்யூஷனாக இருக்கும் ஸோ இதுதான் நல்லா எல்லாருக்குமே நன்மை பயக்கிற மாதிரி ஒரு ஒரு சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அதை நோக்கி போனோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து நம்ம நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம அந்த சொல்யூஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்மளும் ஃப்ரீயாக அதை அதுக்கு செயல்பட ஆரம்பிச்சோம் மனசில் அப்படி தான் நினைப்பு சரி ரெண்டு பேரும் சேர்ந்து போனாங்கன்னா இப்படியோ போட்டுக்குவாங்க அப்புறம் சேர்ந்துக்குவாங்க சரி தான் சேர்ந்து போனாங்கன்னா அங்கே ஏதாவது ஒரு வாய்ப்பு வேற ஏதாவது வேலை செய்துக்கலாம் அப்படிதான் எனக்கு தோணுது எவ்வளோ ஆனால் அவங்ககிட்ட அந்த பையன்கிட்ட என் பையன்கிட்ட அதெல்லாம் சொல்றதுக்கு முடியாது ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம் நான் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட எல்லாம் அதனால சுமூகமான ஒரு சூழ்நிலையே கிடையாது சரி அவங்களா எப்படியாவது முடிவு பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட அந்த கணவன்கிட்ட இருக்கிற கோபத்தை என்கிட்ட திருப்பி என்ன செய்யறதுன்ற தெரியல என்னோட எண்ணம் அப்படிதான் அவங்க என் நம்ம தனியா இருந்தா என்ன கொஞ்ச நாள் இந்த வீடு அப்புறம் எங்கேயாவது கூட எனக்கு ஒரு தொகை வர நான் உங்ககிட்ட கேட்டிருக்கேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் முன்னாடி ஒரு முடிவு எடுத்தேன் இப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன் பொழுது சரிதான் நம்ம மாறக்கூடியதுதானே மனசு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அந்த அமௌண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் இந்த வீடு அவங்களே வச்சுக்கிட்டுன்னு கூட எங்கேயாவது ஷிஃப்ட் ஆகி போயிடலான்ற சிந்தனை தான் இருக்கு ஆனா கவர்மெண்ட்ல அவ்வளவு சீக்கிரம் நம்முடைய நிலையை உணர்ந்து அதுவும் பென்ஷன்னா இன்னைக்கு வந்து ஏளனமா பார்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பென்ஷன்னா ஒரு ஏளனமா பார்க்கக்கூடிய ஸ்டாஃப் தான் இருக்காங்க அதை ஒரு சின்சியரா எடுத்து செய்யக்கூடிய அவங்களே அந்த மாதிரி இல்லை இருக்காங்க வேலை இல்லை பணம் இல்லை சம்பளம் இல்லை பிஎஸ்என்எல் என்ன வீட்டுக்காரர் இது பண்ண துறை அவங்களுக்கே இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள் அப்ப அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்கன்றது தெரியல போய்கிட்டு இருக்கு என்ன செய்யறது ஆமா சோ நம்ம சைடுல இருந்து என்ன பெஸ்டா என்ன பண்ண முடியுமோ மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ண முடியும் மற்றபடி அவங்க என்ன பண்றாங்க இல்ல அது நடக்குதா இல்லையான்றது நம்ம கட்டுப்பாட்டுலயும் அதுவும் நம்ம ஃபுல் கண்ட்ரோல்ல இல்ல நான் அததான் நினைக்கிறேன் போய் எங்கேயாவது இருந்தாங்கன்னா சந்தோஷமா இருந்தாங்கன்னா ஒரு தனியா போய் இருக்கிறதெல்லாம் கஷ்டம்தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியில் ஒரு வாரத்துல வர ஏதாவது செய்து அவங்களா பேசிக்கணும் அப்படி இல்லாம இருக்காங்க தேங்க்யூ சார் அந்த இல்ல அந்த மனம் அந்த நேரம் அந்த பயம் வந்ததுக்கு தான் கேக்குறேன் யாரும் இல்லையே அப்படின்னு தோணுச்சு பக்கம் இயற்கை தானே வரதான் செய்யும் இல்லையா ஆமா அப்படிதான் தேங்க்யூ சார் ரொம்ப தேங்க்யூ மேடம் தேங்க்யூ அனிருதன் நீங்க பேசலாம் சார் கேக்குதா சார் கேக்குது சார் சார் என்னன்னா இப்போ இந்த யோகா பாதையில போறவங்களோட கோல் வந்து உதாரணத்துக்கு இப்ப யோகானந்த பரமஹம்ச
இல்ல உங்க வாய்ஸ் கொஞ்சம் இதுவா இருக்கு ரொம்ப சூப்பரா கேக்குது சார் இப்போ கொஞ்சம் பெட்டரா இருக்கு ஆ சரி என்னன்னா இந்த ஆன்மீக பாதையில போறவங்க கோல் இப்போ ஒரு யோகினா அவங்களோட கோல் வந்து இந்த யோகானந்த பரமஹம்சர் மாதிரி கான்சியஸா இல்ல ஒரு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கு சார் ஒரு மாதிரி கிளியராவே இல்ல நீங்க ஏதாவது ஹெட்போன் இது பண்றீங்களா இல்ல என்னன்னு தெரியல இப்போ கேக்குதா சார் ஆ இப்போ கரெக்டா இருக்கு சரி என்னன்னா இப்போ இந்த யோக பாதையில பயணிக்கிறாங்கல்ல ஆன்மீக பாதையில இப்போ அவங்களோட கோல் வந்து இந்த யோகானந்த பரமஹம்சர் மாதிரி கான்சியஸா உடம்ப விட்டு பிரியிறது ஓகே நார்மல் டெத்னா ஒரு அன்சர்டைனிட்டி இருக்கும் சரி இப்போ அது வந்து ஒரு பிளசன்டான எக்ஸ்பீரியன்ஸா நமக்கு இருக்காது சரி அந்த யோக பாதையில ஆன்மீக பாதையில இருக்கவங்களோட கோல் இப்போ யோகானந்த பரமஹம்சர் மாதிரி ஒரு நம்ம பிளசன்டான சிச்சுவேஷன்ல நம்ம லைஃப் இருக்கும்போது கான்சியஸா உடம்பு விட்டு பிரியிறது அப்படின்றது நான் கேள்விப்பட்டிருக்கேன் கேட்டிருக்கேன் ஸோ அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன சார் ஓகே ஸோ நம்ம கருத்து உங்களுக்கு படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம அதை பத்திலாம் நம்ம டீல் பண்றதும் இல்லை நம்ம அதை பத்தி பெருசா ஒரு முக்கியத்துவம்லாம் கொடுக்கறது இல்லை டெத்து பத்தியோ இல்லை எப்படி கான்சியஸா நீங்க சொல்றதுன்னா டெத்தை ஃபீல் பண்ணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்றதில்ல நம்ம டீல் பண்றதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில இந்த மனசு தான் நம்மளுக்கு பிரச்சனையே கிரியேட் பண்ணுது இல்லையா ஸோ என்ன பண்ணாலுமே மனசு தான் வந்து ஒரு விண்டோ ஒரு ஒரு கதவு மாதிரி உலகத்தில் இருக்கிற எல்லா அனுபவங்களையுமே நீங்கள் எதை அனுபவிக்கணுமே மனசு தான் ஃபர்ஸ்ட்டு அதை வச்சு தான் நம்ம டீல் பண்ணவே இறோம் டீல் பண்ணவே செய்கிறோம் எதை எதை செய்யறாலும் சரி ஸோ பிரச்சனை அப்படின்னாலும் மனசில் தான் வருது இது வந்து எனக்கு பிரச்சனை இது வந்து பிரச்சனை இல்லை இது சந்தோஷம் இது வருத்தம் இது கவலை இது வந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறது மனசில் தான் திருப்பியும் ஸோ இந்த மனசுக்கு ஏன் அப்படி வருது என்ன பிரச்சனை இதோட ரூட் காஸ் ஆணிவேர் எங்கே இருக்குது இதை எப்படி சால்வ் பண்ணுது அப்படின்னு சால்வ் பண்ணிட்டாவே போதும் மற்றதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேக்குது சார் கேக்குது அதான் மத்த இதை சால்வ் பண்ணிட்டாவே போதும் அப்படின்ற ஒரு புரிதல்ல தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ அதுவே உங்க எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணணும் நீங்க என்ன உலகத்துல என்ன பிரச்சனை வச்சிருந்தாலும் சரி எல்லா பிரச்சனையுமே இதை வச்சு இதை இதை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஏன்னா இதுதான் வந்து மூல காரணமே வேற இதுலதான் இங்கதான் ரூட்டே இங்கதான் இருக்கு ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டே போதும் ஏன்னா எல்லாமே வந்து திருப்பி இன்ப நாட்டம் இன்ப நாட்டம் அப்படின்றதுலதான் வருது இப்போ இப்படி டெத் ஆனாதான் உங்களுக்கு வந்து அப்படிதான் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதுதான் உங்களுடைய இன்ப நாட்டம் மாதிரி அதுவும் வந்து இப்படிதான் இருந்தாதான் எனக்கு ஒத்துப்பேன்ற மாதிரி அவ்வளவுதான் ஸோ அதுவுமே நம்ம மனசுல ஒரு கருத்தா வச்சுட்டு இருக்கோம் ஒரு கருத்து அளவுல இப்படி இருந்தாதான் கரெக்ட் இப்படி இல்லை தப்பு அப்படின்ற மாதிரி நம்மளா வச்சுட்டு இருக்க ஒரு ஒரு ஒப்பீனியன் தான் அப்படின்ற மாதிரி தான் நம்ம பாக்குறோம் இதை ஸோ மனசை புரிஞ்சுக்கிட்டாவே போதும் நம்ம எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிடும் அப்படின்ற மாதிரி தான் பாக்குறோம் ஓகே சார் ஓகே சார் ஆனா ஒரு டவுட் கேட்கலாமா சார் ஹலோ சொல்லுங்க சார் சார் என்ன டவுட்னா இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் பத்தி டிஸ்கஸ் பண்றவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்போ நம்மளுக்கு வயசானதுக்கு அப்புறம் நம்மளை இன்னொருத்தவங்க வந்து டேக் கேர் பண்ணிக்கிற மாதிரி சூழல் வரலாம் நம்ம குழந்தையா இருக்கும் போது எப்படி நம்ம பாத்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி வயசானதுக்கு அப்புறம் நம்ம இன்னொருத்தவங்களோட கார்டியன்ஷிப்ல தான் இருக்க வேண்டிய சூழல் வரலாம் அவங்க இல்லாம நம்ம அன்றாட வாழ்க்கையில செய்யறது கூட செய்ய முடியாம ஆகலாம் அந்த மாதிரி சிச்சுவேஷன் எல்லாம் லைஃப்ல ஃபேஸ் பண்ணாம ஒரு மகா சமாதி அவங்க அந்த டேர்ம் யூஸ் பண்றாங்க இந்த மகா சமாதி அடையிறது அதாவது கான்சியஸா உடம்பு விட்டு பிரியறது ஒரு அவசியமான ஒரு விஷயம் ஆகுது அப்படின்றதுதான் அவங்க சொல்றாங்க ஸோ அதுதான் அவங்க கிட்ட நான் கேட்டேன் ஓகே ஸோ ஸோ பிரச்சனை பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்து எனக்கு இது வேணும் எனக்கு இது வேண்டாம் எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல இல்லை மனசுல சி நம்ம எதுக்காக போராடிட்டு இருக்கோம் நீங்க என்ன பேர் கொடுத்தாலும் சரி அதை முக்தி மோட்சம் என்லைட்டன்மெண்ட் ஞானம் லிபரேஷன் என்ன பேர் கொடுத்தாலுமே ஃபைனலாக என்ன சொல்றோம்னா இதை அடைஞ்சாதான் எனக்கு நிம்மதி எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடா இருப்பேன் இல்லை ஃபுல்ஃபில்ட் நிறைவு தன்மை ஸோ இப்படின்னு எதோ சொல்றது வந்து ஃபைனலாக நான் நிறைவடைகிறது என்னோட வாழ்க்கையே நிறைவடைஞ்சிடுச்சு இல்லை எனக்கு வந்து எனக்கு நிம்மதியா இருக்கு இல்லை எனக்கு நான் முடிச்சிட்டேன் என்னோட நான் என்ன நினைக்கணும்னு செஞ்சனோ அதை முடிச்சிட்டேன் அப்படின்ற அந்த நிறைவு வரத்துக்கு தான் எல்லாமே பண்றோம் அதுக்கு வேற வேற பாதைகள் நீங்க சொல்றது ஒரு பாத்து ஏதாவது இருக்கலாம்னு வச்சுக்கணும் ஸோ அந்த நிறைவு ஏன் வரல என்ன அங்க என்ன நடக்குது என்ன பிரச்சனை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாவே இந்த நிறைவு நம்மளுக்கு கிடைச்சிடும் ஸோ அந்த விஷயம் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நீங்க வெளியில புறத்துல வந்து நீங்க வந்து டெத்தை வந்து இப்படிதான் ஃபேஸ் பண்ணும் இப்படி ஃபேஸ் பண்ணக்கூடாது இல்லை நீங்க வந்து நீங்க சொல்ற மாதிரி வயசான காலத்துல வந்து நம்மளுக்கு யாராவது டேக் கேர் பண்ணணும் பண்ணக்கூடாது இல்லை அது எப்படி ஹேண்டில் டீல் பண்ணுமோ அதை நீங்கள் எப்படி வேணால் பண்ணிக்கலாம் உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரியும் உங்கள் நீங்கள் எப்படி ஒரு அதை பற்றின ஒரு கருத்து வச்சுருக்கீங்களோ அதை டீல் பண்ணிக்கலாம் அதுவும் நம்ம பிரச்சனையாகவே நம்ம பேசுறது இல்லையே
பிரச்சனை எங்க வருதுன்னா நம்மளுக்கு மனசுல தானே பிரச்சனையே வருது. நம்ம நிம்மதி இல்லாம ஒரு ஒரு எப்பவுமே ஒரு அதிருப்தியோட ஒரு பதட்டம் பயம் இதெல்லாம் டீல் பண்ண முடியாம ஒரு கவலையோ துக்கத்திலையோ அதுலயே இருந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எப்படி நாம் அதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியில வர்றது, எப்படி நான் நிறைவான ஒரு வாழ்க்கையை வாழ்றது, முழுமையா எனக்கு ஃபுல்ஃபில்டா சாட்டிஸ்ஃபைடா எப்படி ஃபீல் பண்றது அப்படின்றதானே தேடிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து பேர் வேற வேற பேர் கொடுத்துக்கிறோம். ஞானம்னு சொல்றோம், லிபரேஷன் சொல்றோம், முக்தின்றோம், என்னென்ன பேர் வேணா சொல்லிக்கலாம். ஃபைனலா அங்கே அடுத்த பாயிண்ட்ல தான் வந்து நிற்கும். ஸோ அதுக்கு தீர்வு இதுதான் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதை தவிர அது தீர்வு கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையை எப்படி டீல் பண்ணிக்கணுமோ எப்படி வாழணுமோ அது அவங்கவுங்க விருப்பம் தான், எப்படி வேணா டீல் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே சார். சார் ஆனா எனக்கு இப்போ என்ன தோணுது அப்படின்னா, இப்போ நான் எங்க சார், ரொம்ப எங்கான ஏஜ், சோ இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. கேக்குதா சார்? ஆ கேக்குது. இப்போ எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இல்ல. சப்போஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வந்தா கூட பகவதையா பாத்தியில நான் கேட்ட மாதிரி நான் மெடிடேஷன்ல இருக்கும்போது கூட நான் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். மைண்ட் அது பாட்டுக்கு ஓடிட்டே இருக்கும், எமோஷன்ஸ் அது பாட்டுக்கு வேறு ஆகிட்டே தான் இருக்கும், சந்தோஷம் தானா மாறிக்கிட்டே தான் இருக்கும். அது எனக்கு புரிஞ்சிருச்சு. இதெல்லாம் வந்து என் உடம்பு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற வர கரெக்டானே சார்? இதெல்லாம் வந்து அதாவது இதெல்லாம் வந்து என் உடம்பு நல்ல கண்டிஷன்ல இருக்கிற வர, ஓகே, உடல் அளவுல வலி இல்லாத வர நான் என் மனசால நான் பாதிக்கப்படாம நான் இருந்துக்குவேன். அது அது பாட்டுக்கு போட்டோம், அது எமோஷன்ஸ் அது பாட்டுக்கு இருந்துட்டோம் அப்படின்னு. ஆனால் உடல்ல ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்க அங்க சிக்கிருவோம்ல, அங்க அந்த வலியில இருந்து அந்த எமோஷன்ல இருந்து என்னால தப்பிக்க முடியாது, அந்த வலி இருந்துட்டே பண்ணியே ஆகணும். சோ அந்த இடத்துல லிபரேஷன் வந்து பாசிபிள் இல்லையா? அந்த வழியில இருந்து லிபரேட் ஆகும். ஏன்னா சமாதி பத்தி பேசுறவங்க இத சொல்யூஷனா சொல்றாங்க. நீங்க மீன் பண்றது வந்து வலின்றது சொல்றது வந்து அந்த பிசிக்கல் வலியில இருந்து லிபரேட் ஆகணும்ன்றது, அது வேற விஷயம். பிசிக்கலா எனக்கு உடம்பு வந்து டிசீஸ் ஒரு ஏதோ ஒரு நோய் வந்துருச்சு, அந்த நோயில இருந்து லிபரேட் ஆகணும்ன்றது பிசிக்கலா லிபரேட் ஆகணும்ன்றது அது தனி, அது வேற விஷயம். புரிஞ்சிக்கவே முடியாது. சோ மனசுல உள்ள பிரச்சனைய சால்வ் பண்றதுதான் அதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம் இல்லையா. சோ மனசுல உங்களுக்கு பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடுச்சு, அதை எப்படி டீல் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க புறத்துல வந்து உங்க விருப்பம் தான் எப்படி வாழணுமோ, நீங்க வந்து இப்படி இருந்தாதான் கரெக்ட், அதாவது சமாதி அடைகிறதோ இல்லை இல்லை அதாவது உடம்பு வந்து ஹெல்த்தை இப்படிதான் டேக் கேர் பண்ணும், இந்த வழியில தான் அதை கரெக்ட் பண்றது சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அதையுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுல வந்து பிரச்சனையும் கிடையாது. பட் நம்ம மெயின் பிரச்சனை வந்து எங்க முதல்ல எங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மனசுல தானே, மனசுல ஒரு நிம்மதி அமைதி அந்த மாதிரி அதை தானே தேடி நம்ம அலைஞ்சிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது தான். புறத்துல வந்து நீங்க எது கரெக்டா இருக்கோ அதை டீல் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி அதுக்கேத்த மாதிரி டீல் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே. ஆனா இப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு லெக் ஃபிராக்சரே எடுத்துக்கோங்க, இப்போ ஒரு லெக் ஃபிராக்சர் இருக்கு. சோ அந்த டைம்ல வந்து எப்படி ஹேண்டில் பண்றது? ஏன்னா அது 24 hours பெயின் இருக்கும், நம்ம தூங்குற நேரம் போக நம்மளுக்கு பெயின் இருக்கும். சோ அதை எப்படி ஹேண்டில் பண்றது? இல்ல அதான் அதை ஹேண்டில் பண்ணணும்னா என்ன, ஒரு லெக் ஃபிராக்சர் எடுக்குன்னா அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மட்டும் தான் முடியும், அதுல இருந்து லிபரேட் ஆக முடியாது. அதான் நம்ம வந்து நீங்க அதை எங்க புக் எல்லாம் படிச்சிருக்கீங்களா என்னன்னு தெரியல. நம்ம அதனாலதான் வந்து அகம் புறம்னு பிரிச்சுக்கிறோம். அகம்ன்றது சைக்கலாஜிக்கல் மேட்டர் மட்டும்தான் அகம்னு சொல்றோம். ஸோ அகத்துலதான் நம்ம எதுவுமே செய்ய தேவையில்லை, அகத்துல நம்ம கட்டுப்பாட்டிலேயே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். அதை வந்து ஃப்ரீயா எப்படி தானா உணர்வுகள்லாம் வருதோ தானா மறையவும் செய்யுது, நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றோம். புறத்துல உங்களுக்கு எப்படி டீல் பண்ணும், இதை எப்படிதான் டீல் பண்ணுன்றது நம்ம அறிவை வச்சு யூஸ் பண்ணி எப்படி டீல் பண்ணா கரெக்டா இருக்குமோ அந்த மாதிரி டீல் பண்ணும். ஸோ பெயின் புறத்துல வந்து பெயின் எல்லாமே வரதான் செய்யும், ஏஜ் ஓல்ட் ஏஜ் டிசீஸ் டெத்து எல்லாமே வரதான் செய்யும். அதை நீங்கள் நம்ம தவிர்க்கவே முடியாது, அதை நம்ம வந்து என்ன பண்ணாலுமே சரி அதை ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஸோ அதனால அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை அமைச்சிக்கலாமே தவிர அதை நம்ம ஒன்றும் மாற்றலாம் முடியாது இல்லையா. ஸோ அதனால நீங்கள் லெக் ஃப்ராக்சரோ இல்லை ஏதோ ஒரு டிசீஸ் வந்துன்னா அதுக்கு எப்படி ட்ரீட் பண்ணலாம், எப்படி பெஸ்ட்டாக நம்ம சைட்லேருந்து எப்படி பெஸ்ட்டாக மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு தான் பண்ண முடியுமே தவிர அவ்வளோதான் நம்ம கையில் இருக்குது, அதுக்கு மேலே நம்ம கையில் இல்லை இல்லையா. ஆமாம் சார், ஆமாம் சார்.
சோ அந்த அப்ப அந்த சமாதி மகா சமாதியில அப்ப நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன் சார்? இல்ல அது வந்து நீங்க என்னதான் மகா சமாதி சமாதி எல்லாம் பண்ணாலுமே நீங்க ஐ மீன் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது, நான் சமாதி எல்லாம் இது பண்ணது கிடையாது. பட் அதுல உள்ள ஐயா எல்லாம் அதை பத்தி எல்லாம் பேசியிருப்பாரு. அதுல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வருது. அதை வந்து எல்லாருமே வந்து ஏதோ ஒரு என்ன சொல்ற ஒரு நல்ல விஷயம், ஒரு பாசிட்டிவா இருக்கிறது மட்டும்தான், அது வந்தா பயங்கர சந்தோஷம்தான், அது வந்து எப்பவுமே பிளிஸ்ஃபுல் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிறோம். பட் அதுல நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படின்லாம் ஐயா சொல்லிட்டு இருப்பாரு. ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸோ அதனால அந்த அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களும் நீங்க கேட்கலாம். அதனால பிரச்சனை சால்வ் ஆகிறத விட நிறைய பிரச்சனை அது கூட இன்னும் வருது. ஏன்னா நம்ம உடம்பே அது வந்து தாங்க முடியாது. சமாதி சுச்சுவேஷன் அப்படிலாம் அந்த ஒரு நிலையெல்லாம் போயிட்டீங்கன்னா நம்ம உடம்புலயே நிறைய பிரச்சனை, நிறைய டிசீசஸ் எல்லாம் வரதுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏதோ நினைச்சு இன்னைக்கு நினைச்சு நாளைக்கு பண்ற மாதிரி விஷயமே கிடையாது. அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்பவும் பயங்கரமான எஃபர்ட்ஸ் எல்லாம் தேவைப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால அதெல்லாம் முயற்சி பண்ணி நீங்க ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருந்தா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். மற்றபடி நம்ம பிரச்சனை டே டு டே பிரச்சனை எனக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட மனசு நிம்மதியா இல்லை, எனக்கு அமைதியே இல்லை, எனக்கு நிறைவான வாழ்க்கையே இல்லை, எதை பண்ணாலும் எனக்கு நிறைவே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றதான நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு. ஸோ அதை சால்வ் பண்றதுக்கு இதுவே போதும். அதை தவிர்த்து அதை தாண்டி நீங்க ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு நிஜமாவே ஆர்வம் இருந்ததுன்னா அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே சார், ஓகே சார், ஓகே. சொல்லுங்க சார், பேசலாம். நீங்க அனிருதன் சார், நீங்க பேசலாம். கேக்குதா சார்? கேக்குது சார். சார், இப்போ இந்த சமாதி பத்தி பகவத் ஐயா சொன்னதை நீங்க ஷேர் பண்ணீங்களா சார்? சரி, அதாவது அது அத பத்தி ஷேர் பண்ணீங்களா? அந்த மாதிரி பகவத் ஐயா வந்து இந்த பரமஹம்ச யோகானந்தர் மாதிரி கான்சியஸா உடம்பு விட்டு பிரியறது, அத பத்தி எதுவும் சொல்லியிருக்காங்களா சார்? இல்ல, அதை பத்தி எதுவும் சொன்னதில்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நம்ம அகம் புறம்னு பிரிச்சிடறோம். நம்ம அகத்துல இருக்கிற பிரச்சனை, ஆமா அகத்துலதான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரி. புறத்துல நீங்க என்ன செஞ்சாலுமே நீங்க தப்பிக்க முடியாது இல்லையா? நீங்க என்ன பண்ணாலும் சரி, என்ன தலைகீழன்னு நின்னாலும் சரி, ஃபைனலா டிசீஸ் மரணம் எல்லாமே வந்துதான் ஆகும். நீங்க எப்படி இருந்தாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. அதை எப்படி டீல் பண்றதுன்றது சப்போஸ் உங்களுக்கு அதுல, அதை நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு அதுல ஏதாவது ஆராய்ச்சி பண்ணி இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஆர்வம் இருக்கு, ஏதாவது இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணலாம்னு நினைச்சா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ட்ரை பண்ணி பார்க்க வேண்டியதுதான். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்க டைம்க்கு தேங்க்ஸ் சார். அருண் சார், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். இல்ல, உங்க வாய்ஸ் சரியா கேக்கல சார். முன்னாடி பேசினவரு கேக்குதுங்களா? கேக்குது சார். அதாவது ஜீவ ஐக்கிய முக்தி, அதை பத்தி தான் கேட்டு இருந்தாரு. சரி, அது வந்து உயிரோட சம்பந்தப்பட்டது. நம்ம உடம்புக்குள்ள, உங்க வாய்ஸ் திருப்பியும் போயிடுச்சு. ஹலோ. நம்ம உடம்புக்குள்ள உயிர் எவ்வளவு திணிவு பெற்று இருக்கோ, உயிர் ஆற்றல் அந்த அளவுக்கு நம்மளுடைய உடல் இயக்கமும் மன இயக்கமும் சரியா இருக்கும். உயிர் சக்தியினுடைய அளவு குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு உடம்புக்குள்ள பல பிரச்சனைகள் வந்துடும். அந்த ஜீவ ஐக்கிய முக்தி என்ற ஸ்டேஜுக்கு அவங்க போக முடியாது. அதுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறது என்னன்னா, அந்த உயிர் துகள்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் துகள்ல இருந்துதான் நம்ம உடம்புக்கு தேவையான காந்த சக்தி உடம்புக்குள்ள உருவாகுது. அந்த காந்த சக்தியை நம்ம என்ன சொல்றோம்னா ஜீவகாந்தம்னு சொல்றோம், பயோ மேக்னட்டிசம்னு சொல்றோம். சோ இந்த செல்களை பிடித்து இருக்கிறது எதுன்னா இந்த பயோ மேக்னட்டிசம் தான். ஒவ்வொரு செல்களுக்கும் வட துருவம் தென் துருவம் என்ற இந்த போலாரிட்டி இருக்கு. செல்கள் நல்லா பயோ மேக்னட்டிசம் உடம்புக்குள்ள சரியா இருந்ததுன்னா செல்கள் சரியா இருக்கும், நம்ம ஆரோக்கியமா இருப்போம். நம்ம நினைக்கிற அந்த ஜீவ ஐக்கிய முக்தியை வந்து நாம விரும்பும் போது நம் உடலுக்குள்ளேயே உயிரை ஓட செய்துட்டு வெளி உலகத்துக்கு நம்ம உடல் மட்டும் மறைந்தது மாதிரி இருக்கும், ஆனா உயிர் வந்து உடலுக்குள்ளேயே ஓடிடும். அதுதான் ஜீவ ஐக்கிய முக்தி. அதுக்கு அடிப்படை தேவையே வந்து
நம்ம வித்து சக்தி தான். எப்படி ஒரு ஆலமரம் சிறிய விதையா இருந்தாலும் இந்த காலத்துல பூக்கணும், இந்த காலத்துல காய்க்கணுன்ற அதனுடைய எல்லாமே அந்த சிறிய விதையில அதனுடைய எனர்ஜி எல்லாம் அடங்கியிருக்கோ. உடனுக்கு தேவையான ஆற்றல்கள் எல்லாமே அந்த வித்து சக்தியில தான் அடங்கி இருக்கு. அருகிரிநாதர் கூட சொல்லுவார், நாத விந்து கலாதி நமோ நம. அப்ப நம்ம அந்த அதை எவ்வளவுக்கு எவ்வளவு பாதுகாத்து பராமரிக்கு நம்ம உடல் அளவையும் மனதளவையும் நம்ம நல்ல ஆற்றலோடையும் இன்பமாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதுல ஏதோ ஒரு இன்பம் இருக்குன்னு சொல்லி நம்ம அதிகமா அதை உபயோகப்படுத்தணும்னா சீக்கிரமே அவங்களுக்கு இயற்கையாக மரணம் வந்துடும். இதுதான் இதனுடைய அடிப்படை காரணம், வேற ஒண்ணும் இல்லை. நன்றி. ஓகே, தேங்க்யூ சார். நன்றி, நன்றி. ஓகே, ஐ திங்க் நம்ம நிகழ்ச்சி முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். ஸோ திருப்பியும் அடுத்த வாரம் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல், பாய்.